நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் போட்டி தெருவுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம் இந்த அப்படியில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் இந்திய கடற்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ எத்தனை வேகன்சி அப்படின்றத சொல்லவே இல்லை வேரியஸ் வேகன்சின்ஸு இருக்காங்க தேவைப்பட்ட ஆளை வந்து எடுத்துப்பாங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ வந்து ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அஞ்சு நாள் கூட நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அஞ்சாந்ததியே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து லா லேட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து சர்வர் பிஸியாக இருக்கும் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாவது படிச்சிருந்தாலே போதும் பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் பத்தாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்துருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து மார்க் எடுத்திருந்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து மார்க்கில் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்ஸில் இருக்கணும் போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன ஜாப்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு ரெண்டு போஸ்டிங் தான் இருக்குது ஒன்று குக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டுவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்டிங் தான் இருக்குது ஸோ குக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெஜ்ஜு நான்வெஜ் இது ரெண்டு வந்து சமைக்க இருக்கும் நீங்கள் வந்து கேட்டரிங் படிச்சிருந்திங்கன்னா வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்ரிங் படிச்சிருந்தா அவங்க வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸ்புலாக இருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அக்கௌண்டிங் அப்புறம் வந்து ஹவுஸ் கீப்பிங் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏஜ் சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெண்டு வயசு வரை இருக்கலாம் ஸோ இவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருக்கக்கூடாது பதினெட்டுலேருந்து வயசு வயசுலேருந்துன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் எஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைவ் இயர் வந்து ஏஜ் இல்லா செஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து த்ரீ இயர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேலைக்கு வந்து சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அதாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து பே லெவல் த்ரீல வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா ஸ்டார்டிங் சாலரி இதுதான் ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பே லெவல் எயிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு வரை உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க நல்ல ஒரு சாலரி தான் குட் சாலரி ட்ரை பண்ணிவிடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹவு டு அப்ளை அப்ளை வந்து பார்த்திங்க அப்படினா நீங்கள் வந்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து முன்கூட்டி அப்ளை பண்ணிடுங்க அப்ளை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் மெயில் ஐடிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியை கொடுங்க நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணாலும் அவங்களோட மெயில் ஐடியாக கொடுக்காதீங்க எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு உங்க மெயிலுக்கு வரும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் வந்து ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்தளவு வந்து சென்னையில் தான் இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியன் காஸ்ட் கார்டு டாட் ஜிஓவி டாட் இன்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் சென்டர் பற்றி பார்க்கலாம் எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து தமிழ்நாடு வந்திங்கனா வந்து சென்னையில் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சென்னை மட்டும்தான் வந்து சென்டர் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்கீனில் பார்த்தாலே தெரியும் சீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் சூன் சொல்லி தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் அப்புறம் வந்து தெலுங்கானா அப்புறம் வந்து புதுச்சேரி இதெல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிசிக்கல் அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ஒன் டைம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகிடும் ஸோ மறக்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பிசிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து செவன் மினிட்ஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபது அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டென் புஷ் அப் சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் மெடிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து நூற்றி ஐம்பத்தேழு அப்புறம் வந்து டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மினிமம் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து வெயிட் பார்க்குறாங்க அப்புறம் வந்து ஹேரிங் ஹேரிங்னா வந்து முடியலாம் செக் பண்ணுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஷுவல் விசுவலாக வந்து கண்ணை செக் பண்ணுறாங்க அப்புறம் வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ணக்கூடாது டேட்டெல்லாம் நீங்கள் வந்து உங்க உங்களோட உடம்புல இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெல்ட்னு சொல்லிடுறாங்க ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க டேட்டாவெலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து டேட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ வந்து எல்லா எக்ஸாமுக்கும் உள்ளது தான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சிலபஸ்லாம் ஸோ சிலபஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஜிகே கரண்ட் அஃபேர் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க் நான் ஒர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சந்தேகம் இருந்து வந்து பறக்க வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மக்களும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படின்னு நம்ம சேனலில் போகிற எஸ் ஆகிட்டு டிசேஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் சந்திப்போம் நன்றி